சில ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரிஸ் வந்து இன்னும் மிஸ்ட்ரிஸாகவே சால்வ் ஆகாமல் இருக்குது. அதில் ஐடென்டி ஆஃப் ஜாக் ரிப்பர்லேருந்து கோஷிப்லேருந்து சீ மான்ஸ்டர்ஸ் வரைக்கும் உலகத்தில் பல சில விதமான ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரிஸ் இன்னும் அன்சால்வ்டாகவே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்காலஜிக்கல் சைட்லேருந்து எடுக்கப்படுற விஷயங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாமல் இருக்கிறது, இல்லைனா எடுத்தது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுறது, இல்லைனா போதுன்ற அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகாமே இருக்கும். அதனால் எல்லா க்வெஸ்சன்ஸுமே அன்ஆன்சர்டாகவே இன்னும் இப்போ வரைக்கும் இருக்குது. இதனால் இது எல்லாமே மிஸ்ட்ரீஸாகவே இருந்துருது. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி உலகத்தில் டாப் ஃபைவ் அன்சால்வ் மிஸ்ட்ரீஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்காட்லாண்ட் லாஸ்ட் நெஸ் மான்ஸ்டர், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் லெஜெண்டரியான விஷயமாகவே பல வருஷமாக பேசப்பட்டு வருது. இது வந்து ஒரு அக்வாட்டிக் கிரியேச்சராகவும் ஸ்காட்லாண்டு சுற்றி இருக்க கடலில் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டைனாசர் பேஸ்டு கிரியேச்சர் மாதிரி தண்ணியில் வாழ்கிறதாகவும், இது வந்து 1934 ஃபஸ்ட் டைமாக யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது 1994 தான் அது ஃபேக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 2008 ஒரு ரிப்போர்ட் படி இந்த கிரியேச்சர் வந்து இப்போ குளோபல் வார்மிங்னால எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கும், அதனால் இப்போ அது இல்லை, அதனால் நடுவில் எப்போ அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில சயின்டிஸ்ட்டு வந்து சில ஸ்காலர்ஸும் சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் அது இருந்தாவோ இல்லை அதுக்கு ரிலேட்டடான எவிடன்ஸை கண்டுபிடிச்சா, அதை டிஎன்ஏ மூலிமா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது இருந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஜுராசிக் பார்க் படத்தில் வர மாதிரி இதை முடிஞ்சால் ரெஸ்ட்ரக்ட் கூட அவங்களால பண்ண முடியுன்றாங்க. கோஸ்ட் ஷிப் த மேரிஸ் செலஸ்டே, அதாவது டிசம்பர் 1872 வருஷம் பிரிட்டிஷ் அமெரிக்கன் ஷிப் வந்து நடுக்கடலில் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக அட்லாண்டிக் ஓஷனில் மிதந்துட்டு இருந்ததாமோ, அதுக்கு ஒன்றுமே ஆகாமல் கிட்டத்தட்ட அது வந்து மிதந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஷிப்பு பேர் தான் வந்து மேரிஸ் செலஸ்டே. அந்த கப்பலில் இருந்த கார்கோ எல்லாமே அப்படி அப்படியே இருந்ததாகவும், எதுக்குமே எதுவுமே ஆகாமல் எல்லா பொருட்களும் அப்படியே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆனால் அதில் ஒரு லைஃப் போட் மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்றது இன்னும் மர்மமாகவே இருக்குது. நவம்பர் 1872 வருஷம் மேரி செலஸ்டே வந்து நியூயார்க்லேருந்து இத்தாலிக்கு வந்து கிளம்பி போயிருக்கு. இது வந்து கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் அப்படின்றவரும் அவரோட மனைவி அப்புறம் 2 குழந்தை அப்புறம் 7 மெம்பர் கொண்ட க்ரூவோட அந்த கப்பல் வந்து கிளம்பி போயிருக்கு. ஆனால் அந்த கப்பலில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தெரியல. ஏன்னா அந்த கப்பல்லேருந்து அதுக்கப்புறம் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு வந்து சேரலை. அந்த கப்பலை கண்டுபிடிக்கிறப்ப அந்த கப்பலில் யாருமே இல்லை, அதுக்கு ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி அவங்க அதை லாகின் லாக்ஸ் பார்த்துருக்காங்க, அதாவது யார் யாரெல்லாம் அந்த கப்பலில் வந்துட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா சஸ்பீஷியஸாக இருக்கிற மாதிரி யாருமே வந்து போன மாதிரியும் இல்லாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 6 ஃபுட் சப்ளைஸும் அவங்களுக்கு சில தேவையான லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் உட்பட அப்புறம் பியானோஸ் இந்த மாதிரி ரெஸ்டிங் பிளேசஸ் இந்த மாதிரி எல்லா வசதிகளோடு இருந்திருக்கு. ஸோ அவங்க இது ஏன் அபண்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றது இன்னும் தெரில. ஆனால் இதை பற்றி நிறைய ரூமர்ஸும் தியரிஸும் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சம்பவம் நடந்திருக்கணும், அதனால தான் இவங்க வந்து அதை விட்டுட்டு போயிருக்கணும், இல்லை ஏதாச்சும் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன் எப்படி நடந்துச்சுன்றது இன்னும் மர்மமாக தான் இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இது வந்து அபண்டன் பண்ணி போயிருக்கணும், யாரும் சும்மா ஒரு ஷிப்பை வந்து இப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில ஸ்காலர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து வழக்கம் போல் நிறைய ரூமர்ஸும் தியரிஸும் கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தது. அதில் பைரேட்ஸ் வந்து கப்பலை கடத்திட்டு போயிட்டாங்க, இல்லை அங்கே இருக்கிறவங்கள ஏதோ பண்ணிட்டாங்க, அப்புறம் ஏலியன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம், இல்லை ஜெயின்ட் சைஸில் இருக்க சீ மான்ஸ்டர்ஸோ இல்லை ஆக்டோபஸோ வந்து அவங்க முழுங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான எந்த எவிடன்ஸுமே கண்டுபிடிக்கவும் இல்லை, அங்கே இல்லவும் இல்லை. சில சயின்டிஸ்ட் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே வந்து ஆல்கோஹால் எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அங்கே ஏதாச்சும் நடந்துருக்கணும் அந்த கப்பலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எரிஞ்சதுக்கான எவிடன்ஸோ ஒரு சாம்பல் கூட அங்கே கண்டுபிடிக்கல. அதனால் இந்த ஷிப்பு எதுவுமே ஆகலை. ஏன்னா இந்த ஷிப்பு அப்படியே மிதந்து வந்திருக்கு, அதில் இருக்க சப்ளைஸ் கார்கோஸு தேவையான திங்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நடந்துச்சுன்றது இன்னும் மிஸ்டரியாகவே தான் இருக்குது. அதனால் கேப்டன் பிரிக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சம்பவம் நடந்ததுனால இவங்க எல்லோரும் உடனே வந்து லைஃப் போட்டில் ஏறி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா யாரோச்சும் வந்து கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இவங்களில் எல்லாரையும் தூக்கிட்டு போகிறதோ, இல்லைன்னா அந்த கப்பலோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அவங்க 7 பேர் கொண்ட குரூவில் வந்து இருந்திருக்கணும், அவங்கள யாரோச்சோ இல்லை ஏதாச்சும் கண்ட்ரியோ இல்லை அவங்களோட எதிரிகளோ வந்து அவங்கள மட்டும் அந்த போட்டில் வர வச்சு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம். கிங் ஆர்த்தர் அப்படின்றவர் நிஜமாகவே இருந்தாரா இல்லையா, இது வந்து ஒரு லெஜெண்டரியான ஸ்டோரி. 1000 வருஷமாக 1000 வருஷமாகவும் கிங் ஆர்த்தர் அப்படின்றவர் இருந்தார்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வர விஷயம், முக்கியமாக யூரோப்பன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். இவர் இருந்தாரா இல்லையான்றது நம்ம அடிக்கடி நம்ம சின்ன வயசில் சில புக்ஸில் படத்தில் இப்போ வரைக்கும் ஹாலிவுட் படத்தில் கூட எடுத்துகிட்டு தான் இருக்காங்க.
அவருக்கு ரிலேட்டடாக அவர் ஸ்டோரி ரிலேட்டடாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, முக்கியமான சில விஷயங்கள் வந்து விசார்ட் மெர்லின் அப்படின்றது, அப்போ அவரோட ஃபேமஸ் ஸ்வாட் எக்ஸ்காலிபர், அதாவது கல்லில் குத்தப்பட்ட அந்த கத்தியை வந்து அதாவது எடுக்கவே முடியாது, எடுக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அதுக்கு பின்னாடி இருந்தது. ஹவவர், இந்த ஆர்த்தர் அப்படின்றவர் இருந்தாரா இல்லையா அப்படின்றது இன்னும் க்வெஸ்டினாக தான் இருக்குது. அதாவது டஸ் ஏ எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்டால் இன்னும் அதுக்கான பதில் வந்து இல்லை. ஆனால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது கண்டிப்பாக லெஸ் மேஜிக்கலாகவும் ஃபேண்டஸியாகவும் தான் இருக்கும் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை கதையில் கேட்குற மாதிரி. ஸோ ஏர்லியஸ்ட் சர்வைவிங் கார்பன் டேட்டிங் படி பார்த்தா அது வந்து 9th century ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், அப்போது ஒரு கிங் இருந்தவர் வந்து நிறையா வாருக்கெலாம் போய் நிறையா ஃபைட் பண்ணி ஜெயித்ததாகவும், அது வந்து சாக்சன்ஸ் அப்படின்றவங்க கூட அவர் அதிகமாக சண்டை போட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் சில ஸ்காலர்ஸ் ஹிஸ்டாரியன்ஸும் இது கூட ஒத்தவே போகிறதில்ல, ஏன்னா இதோட அக்யூரிசி வந்து அவ்வளோ ஒன்றும் கரெக்டாக இல்லை. ஸோ இது இன்னும் டிபேட்டபிள் தான், இன்னும் கன்ஃபார்மானதோ இல்லை எவிடன்ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டடாக எதுவும் கிடைக்கல அப்படின்றாங்க. அதே மாதிரி பிரிட்டனில் வந்து நிறைய இவரோட சைட்ஸ் வந்து இருந்ததாகவும், அதாவது கிட்டத்தட்ட டென்தேஞ்சல் அப்படின்ற ஒரு கோஸ்டல் ஏரியா சைட்டில் வந்து அவரோட வீர் இருந்ததாகவும், அதில் வந்து அவர் பல வருஷமும் வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அங்கே நடந்த எக்ஸ்கவேஷன் படி பார்த்தா அங்கே அதுக்கான ப்ரூஃபோ எவிடன்ஸோ, அதாவது கிங் ஆர்த்தர் இருந்ததுக்கான எவிடன்ஸோ ப்ரூஃபோ எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ அன்லைக்லியாக ஸ்காலர் சொல்கிறபடி பார்த்தா இவர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராகவோ இல்லைனா தானாக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதையாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இப்போ மிஸ்ட்ரியாக தான் இருக்குது, ஏன்னா இதுக்கான ஆன்சர் வந்து இவர் ரியல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவிடன்ஸ் இல்லை, இவர் இல்லை அப்படின்றதுக்கும் எவிடன்ஸ் இல்லாமல் அப்படியே தட்டு தடுமாறியே இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக மிஸ்ட்ரிஸ் தான் சேரும், அதுவும் வேர்ல்ட் ஃபேமஸ் மிஸ்ட்ரியாக ஆயிடுச்சு. 1888 ஜாக் த ரிப்பர் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு 5 பெண்களை வந்து லண்டனில் வந்து கொலை பண்ணதாகவும், அவரை தேடிக்கிட்டு இருந்ததாகவும் கதைகள் வந்து பல வருஷமாக நிறைய படங்கள் கதைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு சைக்கோ கொலகாரன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அவர்கிட்டருந்து சில லெட்டர்ஸ்லாம் வந்து போலீஸ்கிட்ட வந்ததாகவும், ஜாக் த ரிப்பர் அப்படின்ற பேர் வந்து அந்த லெட்டர்லேருந்து தான் வந்து இப்போ ஜாக் த ரிப்பர்னு சொல்லி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாக் ரிப்பரை பற்றியோ அவர் யார்ன்றதை பற்றி இன்னும் டிபேட்டபிளாகவும் கண்டுபிடிக்காமல் தான் இருக்காங்க. பல பேர் வந்து ஜாக் த ரிப்பர் வந்து இவங்களாக தான் இருக்கும் அவங்களாக தான் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு காமிச்சிருக்காங்க, இல்லைன்னா இவராக தான் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிருந்துருக்காங்க. ஆனால் யாருமே கரெக்டாக மேட்ச் ஆகிறவராகவோ இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவாகவோ இல்லைன்னா அவருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்றதை பார்த்ததில் எதுவுமே மேட்ச் ஆகாமல் தான் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா யாருமே கன்சிடரபுளாகவே இல்லாமே இருந்திருக்கு. அப்புறம் 2012 ஜாக் த ரிப்பர்ன்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் வந்து அந்த புக் எழுதின சொல்கிறாரு ஜான் மாரிசன்றவர், அது வந்து ஒரு உமனு, ஆக்சுவலி அது வந்து ஒரு மென்னே கிடையாது. அந்த உமன் பேர் வந்து லிஸி வில்லியம்ஸ் அப்படின்றது தான் ஜாக் ரிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இது ஒத்துக்கவே இல்லை, ஏன்னா மோஸ்ட்லி மேபி அது உமன், அது எப்படி உமன் எப்படி பண்ண முடியும் அது எப்படி அப்படின்றக்காக, அந்த காலத்தில் இருந்தவங்க யாருமே உமனுக்கு ஈக்குவலான ரைஸ் கொடுக்காதனால மேபி அது உமன்றது தான் அவங்க வந்து இப்போ வரைக்கும் யாரும் ஒத்துக்காமல் இருக்கலாம், இல்லைனா நிஜமாவது உமனாக இருக்கலாம் அதனால இவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம், இல்லைனா அது வேறு யாராச்சும் இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையானவோ இல்லை தகுந்த மேட்சிங்கான டிஸ்கிரிப்ஷன்ஸோ எதுவுமே இல்லாதனால அவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரூ ஐடென்டிட்டி ஆஃப் ஜாக் த ரிப்பர் அப்படின்றது வந்து இன்னும் யாருக்குமே தெரியாமையே இருக்குது. சில படங்கள் சில சீரியல் கதைகள் என்ன தான் வந்தாலும் இன்னும் டவுட்ஃபுல்லாகவும் மிஸ்ட்ரியாகவும் தான் இருக்குது. வேர் இஸ் கிளியோபாட்ரா ஸ்டோம், அதாவது கிளியோபாட்ரா பிறந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியாமே இருக்குது. அதாவது கிளியோபாட்ரானா கிளியோபாட்ரா 7, அதாவது கிளியோபாட்ரா 7 அப்படின்றவங்க வந்து அவங்களோட லவ்வர் அதாவது மார்க் ஆண்டனி அப்படின்றவர் கூட சேர்ந்து தான் ஏதோ ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு. அது எங்கன்றது இன்னும் யாருக்கும் தெரியாமல் இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு சில மர்மங்களும் சில விஷயங்களும் ரூமர்ஸும் அது கதைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரைட்டர் ப்ளூட்டார்ச் அப்படின்றவர் வந்து 45 AD to 120 AD வாழ்ந்தவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னா டெம்பிள் ஆஃப் எஸ்எஸ், அதாவது ஏன்ஷியன் இஜிப்சியன் காடஸோட ஒரு லாக்டியான பியூட்டிஃபுல்லான மானுமெண்ட் அங்கே இருக்குது. அங்கே தான் அங்கே எல்லா ட்ரெஷர்ஸ்லாம் இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட கோல்டு பேர்ல்ஸ் அமரால்ஸு ஐவரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அதனால் கிளியோபாட்ராவோடையும் அவ்வளோ ட்ரெஷர் ஒர்த்தி அப்படின்றதுக்காக அதை அங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அதோட லொக்கேஷன் இன்னும் அது ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஜாஹி ஹவாஸ் இஜிப்சியன் ஃபார்மர் ஆன்டிக்விட்டி மினிஸ்டர் வந்து ஒரு எவகேஷன் சைட்டில் வந்து அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற இடத்துல, அதாவது இப்போ டாபோசிரிஸ் மேக்மா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு எவகேஷன் சைட்டில் வந்து சில விஷயங்களை கண்டெடுத்தார். அதில் நிறைய டோம்ஸ்லாம் வந்து கண்டெடுத்துட்ருக்காங்க.
அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிளியோபாட்ரா வந்து ஈஜிப்டை ரூல் பண்ண டைமில் வந்து அது ரிலேட்டடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாலும் கிளியோபாட்ரா 7 டோம் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ஹமாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கிளியோபாட்ரோட டோம் வந்து இத்தனை வருஷமாக இருந்திருந்தாலும் இல்லை இருக்க போது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி எடுத்தாலுமே நம்மளுக்கு கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இருந்தாலும் அழிஞ்சு போயிருக்கும், இல்லை டெஸ்ட்ராய் ஆகிருக்கும், இல்லை எடுத்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கார்பன் டேட்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான டைட்டில் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைன்னா ஏதாச்சும் டைட்டிலை மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனா ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யூ ஃபீல் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதேமாதிரி இன்னொரு அற்புதமான மிஸ்ட்ரி வீடியோஸோ இல்லை ஏதாச்சும் பற்றியான டீட்டெயில்ஸோட நம்ம இன்னும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அண்டில் தென், திஸ் இஸ் சிஎஸ் அண்ட் திஸ் இஸ் மிஸ்ட்ரி ஜீனியஸ். பாய்.